சிப்போடு காலத்துல காஸ்ட்லியான சுவர்கள் தான் இருந்தது. இந்த சுவர்களில் ரத்தினங்களும் வைரங்களும் பதிச்சிருந்தா சொல்றாங்க. அதான் பிரிட்டிஷ்காரங்க எடுத்து போயிட்டாங்க, சுரண்டிட்டு போயிட்டாங்க. இது வந்து ராஜாவோட ஏரியா. இங்கிருந்து தான் ராஜா வந்து மக்களை பார்ப்பாங்க, இங்கதான் மீட்டிங் எல்லாம் கூடுவாங்க. நம்ம முன்னாடி பார்த்த அண்ணனையும் இங்கேயே போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இங்கிருந்து திப்பு சுல்தான் மக்கள் பிரச்சனையை கேட்பாங்க. கீழெல்லாம் மக்கள் எல்லாம் நிப்பாங்க. உட்காந்து சொல்றதுக்கு காரணம், இங்க வயலை உயர்ந்த சிம்ஹாசனம் இருந்தது. திப்பு சுல்தான் இறந்ததுக்கு அப்புறம் சிம்ஹாசனம் ஏலம் விடுபட்டது. இந்த இடத்துல இருந்துதான் மக்களை பார்த்திருந்தோம். திப்பு சுல்தான் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட சிம்ஹாசனத்தை ஏலம் விட்டாங்க. ஆனா முழுசை யாராலையும் வாங்க முடியல, அவ்வளோ காஸ்ட்லியா இருந்தது. அது பார்த்து பார்த்தாதான் ஏலம் விட்டாங்க. ஏன் இந்த கவர்மெண்ட் இந்த வாழ்ச்சலை இப்படி வச்சிருக்காங்கன்னு தெரியல, ரொம்ப அசிங்கமா இருக்குது. இப்படி பேலஸ் ஆயிடுறதுனால ஆகலாம். இளைஞர் மக்களை இந்த ஒரிஜினாலிட்டியை பார்க்கணும்னு நினைச்சாவலாம். அவ்வளவுதான் இந்த சம்மர் பேலஸ்ல பார்வைகள். இது இந்த பேலஸோட ஒரு சைடு வியூ. அது வீரனின் போராட்டத்தை மனசில் நினைச்சு விடை வாங்குறோம். இவ்வளவு நேரம் போறது டிப்புவோட கோட்டைக்கு. முதல் காலத்துல அந்த கோட்டைக்குள்ளதான் இந்த சம்மர் பேலஸ் இருந்தது. சம்மர் பேலஸ்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் கோட்டைக்கு. இந்த கிருஷ்ணராஜேந்திர மார்க்கெட் மெட்ரோ ஸ்டேஷன். இது வந்து பெங்களூரின் வேற முகம். இந்த இடத்துக்கு பேரு கலாசிப்பாளையம். கலாசினா டென்ட் போடுறவங்க, பாளையம் என்ற ஒரு தலைவனே அண்டர் இருக்கிற இடம். இப்போது பெங்களூர் ஆட்சி காலத்துல அவங்க மிலிட்டரி ஃபோர்ஸ் எல்லாம் இங்கதான் இருந்தாங்க. அதோட தெரியுது பெங்களூர் கோட்டை. இப்போவும் பெங்களூர் கோட்டை. பெங்களூர்ல அன்ஹைஜீனான இடம்னா இந்த ஏரியா தான். இப்போ வந்து டைம் வந்து 5:10. கேட்டு க்ளோஸ் பண்ணி கேட்டா 5 மணி வரைக்கும் தானே டைம் ஆமா. இந்த கோட்டை பில்ட் பண்ணது கெம்பகவுட அவர்கள். ஹைதரி அவர்கள் தான் இந்த கோட்டையை பெருசு பண்ணாங்க. வெளிப்பார்வையை பார்த்து சங்கடமா அடுத்த டெஸ்டினேஷனுக்கு நாங்க போயிட்டோம். இந்த கோட்டை பக்கத்தால விக்டோரியா ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். 1901 அது இந்த ஓடையார் ராஜா பில்ட் பண்ணதாக்கும் இது இந்த விக்டோரியா ஹாஸ்பிட்டல். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இது பார்த்தா தெரியுது. இங்க சுத்தமே கிடையாது. கோட்டையோட சைடு வழியாக தான் இப்போ நாங்கள் கேஆர் மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்கோம். பாமர மக்கள் வாழக்கூடிய இடம் இந்த கலாசி பாளையம். சுற்றியும் வியாபாரிக்கு தான். எப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸை இல்லாமல் பண்ணலாம், அதுக்குரிய எக்ஸாம்பிள் தான் இந்த கலாசி பாளையம். சாரி, பாளையம் இல்லை, பாளையம். செவத்துல ஆணி அடித்து வியாபாரிங்க அசிங்கம் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் இந்த கோட்டை இல்லாமானது. முதல் காலத்தில் இது வந்து மிகப்பெரிய கோட்டையாக இருந்தது. இந்த கோட்டைக்குள்ளதே திப்புவோட சம்மர் பேலஸே இருந்தது. கலாசி பாளையமே இந்த கோட்டைக்குள்ளதான் இருந்தது. முதல்ல இருந்த கோட்டையோட 25% கூட இந்த கோட்டையில இல்லை. கேர்மால் வேலையில தான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறோம். லெஃப்ட் சைடுல ஷெட்டு போட்டு பெரிய கடைகள், துணி கடை தான் ஜாஸ்தி. இடையில வேலைக்கு வியாபாரம். ரைட் சைடுல அதை விட சின்ன வியாபாரிங்க. அதுல காய்கறியும் சின்ன பொருட்களும் விற்கிறாங்க. இங்க மோஸ்ட்லி துணி கடைகள் தான் மற்றும் செருப்பு கடைகள். குழந்தைங்க ட்ரெஸ்ஸும் இருக்குது. மற்றாலும் கம்பேர் பண்ணும்போது இந்த விலை கம்மி தான். அதனாலதான் நார்மலான பீப்புள்ஸ் இங்கே வந்து வாங்குறாங்க. ஆனால் நாங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம், ஏன்னா சிவாஜி நகரும் சிக்பேட்டும் இருக்குது. ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அதுதான் பெஸ்ட்டு. இங்கே துணி வியாபாரிகள் பாதியும் முஸ்லீம்ஸ் தான். அப்படிதான் தோணுது. எல்லாரும் தொப்பி போட்டிருக்காங்க. கேர் மார்க்கெட் எடுத்த கூட்டம் ஜாஸ்தியாகுது. கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா பொருட்கள் எல்லாம் திருடிட்டு போயிடும். ஒரு வியாபாரி தான் அவங்களும், ஆனால் ரொம்ப சங்கடத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. பக்கத்தில் ஒரு அம்மா காய்கறி வியாபாரம் பண்ணுது. ஒவ்வொரு கூடையில ஒரு ஒரு பொருட்கள் வச்சிருக்காங்க. பக்கத்தில் ஒரு அக்கா ஜுவல்ஸ் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கு, ஆனால் அவங்க வாழ்க்கை கலர்ஃபுல்லாக இல்லை. வாழ்க்கைக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரோடு கிராஸ் பண்ணி நாங்கள் கேர் மார்க்கெட் போகிறோம். ரொம்ப கன்ஜஸ்டான ஏரியா. பெங்களூர்ல மிக ரஷ்ஷான ஏரியானா இந்த கேர் மார்க்கெட்டு தான். அதோ தெரியல கேர் மார்க்கெட் மற்றும் சிக்பேட் பாருங்க எவ்வளோ கூட்டம். கொஞ்சம் மிஸ் ஆனால் நான் காணாமல் போயிடுவேன். அதனால எங்கள் அம்மாக்களை கெட்டியாக பிடிச்சோம். அது ரெட் கலர் பில்டிங் தான் கேர் மார்க்கெட் பில்டிங். ஏசியாவில் மிகப்பெரிய ஃப்ளவர் மார்க்கெட்ல ஒன்று தான் இந்த கேர் மார்க்கெட். ஒரு சைடில் ஃப்ரூட்ஸ் வியாபாரம், ஒரு சைடில் வெஜிடபிள் வியாபாரம், ஒரு சைடில் க்ரோசரி மார்க்கெட். அப்படி சின்னது பெருசான
ஒரு அக்கா பூ மாலை மாலையை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா உள்ளதா ஃப்ளவர் மார்க்கெட். இவங்க எல்லாம் பெரிய பெரிய வியாபாரி கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து வெளியே வச்சு கொஞ்சம் கொஞ்சம் விற்கிறாங்க. ஆனா நல்ல வியாபாரம் நடக்குது. ஒரு சில பூஜை பொருட்கள் மற்றும் குரோசரி விற்கிற கடைகள் ஹோல்சேலும் ரீட்டைலும் இருக்குது இங்க. அப்படியே நானும் சிப்பெட் ரோட்டுக்கு ஏறிட்டோம். எங்கள் தாத்தா சொல்லுவார் கலாசி பழம் இருந்த சமோசம் நல்லா இருக்கு, சரி ஒன்று சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லி ஏறிட்டோம் கடைக்கு. எங்கள் தாத்தா சொன்னது கரெக்டு தான், சமோசம் சூப்பராக இருந்தது. பக்கத்தில் ஒரு தர்கா பார்த்தோம், சரி பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. உள்ள ஏறி பார்த்தோம், பார்த்தாவே தெரியுது வசூல் நல்ல கொற்றாடம் தான். கொஞ்சம் லேடிஸ் அந்த கபரை சுற்றி இருக்காங்க. ஒரு ஆள் கலெக்ஷனுக்கு வேண்டி சை லோக்கான் இருக்காங்க. மேலே தகதகான்னு மின்ற லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. தர்கா போலாம், ஆனால் இஸ்லாத்தில் இல்லாததெல்லாம் பண்ணக்கூடாது. நானும் போயிருந்த மைசூர் போகும்போது டிப்பு சுல்தானோட தர்காவுக்கு பெரிய ஆளுங்கள் வாழ்ந்ததுக்கு அடையாளமா மட்டும்தான் இது பார்க்கணும். நம்ம ஊரில் பெரிய கடையில் விற்கிற பொருட்கள் இங்கே தள்ள வண்டியில் விற்கிறாங்க. இந்த தள்ள வண்டியில் பாதாம் பிஸ்தா அத்திப்பழம் டேட்ஸு நட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் வியாபாரம் அங்கே நல்லா நடக்குது, பட் மண்ணும் தூசி நிறைய அடிக்குது. ஆனால் பெரிய கடையிலோட இந்த கடையில் விலை கம்மி தான். நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை, அதனால நல்ல ரஷ்ஷாக இருந்தது. சிக்பெட்டுக்குள்ளே சண்டே மார்க்கெட் நடக்குது, அதனால் நாங்கள் சிக்பெட்டுக்குள்ளே நாங்கள் போகல. ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது, வீட்டு எடுக்க முடியாது, ஏன்னா திருடிட்டு போயிடுவாங்க. நாங்கள் ஆட்டோ பிடிச்சி அடுத்த டெஸ்டினேஷனான சிவாஜி நகருக்கு போயிட்டோம். ஞாயிற்றுக்கிழமைனாலும் கடைகள் பாதியும் லீவு தான், திருவிழாக்கள்லாம் நீட்னஸ் கிடையாது. பெங்களூரோட இன்னொரு வருஷன் தான் இது. இந்தியாவிலே நிறைய மார்வாடி சிரிக்கு நடந்தால் இந்த சிக்பேட். ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து நம்ம சென்னையில் இருக்கிற சவுக்கார் பாட்டை, ரெண்டாவது வந்து சிக்பேட். சிக்கல் நிற்கும் போது ஒரு பார்வை, நடக்க முடியாத ஒரு அக்கா ஸ்பெஷலான ஒரு வண்டியில் போயிட்டுருக்காங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு வண்டி, நல்ல ஸ்பீடாகவும் போகுது. வாழ்க்கையை பிரேக் போட்டு நிற்காமல் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. டைம் வந்து 7 மணி ஆயிடுச்சு, கடைகளெல்லாம் லைட்டு போட்டிருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே ஃபர்னிச்சர் ஷாப்ஸ் தான், ரெண்டு சைடிலும் ஃபர்னிச்சர் ஷாப்ஸ் தான். அப்படியே நாங்கள் சிவாஜி நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இது மாதிரி நிறைய கடைகள் தெரியுது. இது வந்து பெங்களூரில் ஸ்பெஷல் டிஷ், பரோட்டா மாதிரி இருக்கும், அந்த ஸ்வீட்டாக இருக்கும், கனமான பரோட்டா. அது பேர் என்னமோ சொன்னாங்க ஞாபகம் இல்லை, நானும் கொஞ்சம் வாங்கணும். எங்கே பார்த்தாலும் தெருவோட வியாபாரிகள், இரவில் தான் இவங்கள் வியாபாரம். இப்போ தான் வியாபாரம் சூடு பிடிக்க தொடங்கி இருக்குது. பக்கத்தாலேயே டூட்டி பெட் ஷாப், ஆனால் இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு தெரியாது. எல்லா ஸ்ப்ரேவும் விளக்கம். இது செயின்ட் மேரிஸ் பெஸ்லிகா சர்ச், பெங்களூர்லேயே மிகவும் பழமையான சர்ச். முதல்ல இந்த அடுத்த பிளாக் பள்ளின்னு கூறியிருந்தாங்க. 17th century தமிழர்களான கிறிஸ்டியன்ஸ் இங்கே ஒரு சின்ன சர்ச்சை பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து வெள்ளக்காரர்கள் மற்றும் ஆட்சியாளர்கள் வந்து பெருசு பண்ணிட்டாங்க. இங்கே எல்லா செப்டம்பர்லேயும் திருவிழா நடக்கும், வெளியூரில் இருந்தெல்லாம் ஆளுங்க வருவாங்க. உள்ளாருக்கு பாதைகள் பார்க்க நாங்கள் உள்ளார ஏறிட்டோம். கொஞ்சம் ஆளுங்க ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. வரவங்க எல்லா கையிலையும் பூவும் கேண்டலும் இருக்குது. அந்த பூ வாடகிட்ட காட்டி மறுபடியும் பிரசாதமாக வாங்குறாங்க. வெளியிருக்க பாவைகள் பார்த்து உள் பள்ளியில் ஏறிட்டோம் நாங்கள். அங்கே ஒரு பெரிய ப்ரேயர் நடந்துட்டு இருக்குது, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க ஒரு சர்ச்சு. உள்ளார அது ஒரு பிரம்மாண்டம், ஒயிட் கலர் பிளஸ் ப்ளூ கலர் பெயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்கை ப்ளூ. சிவாஜி நகர் போகிறவங்க கண்டிப்பாக இந்த சர்ச்சை விசிட் பண்ண வேண்டியது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் அவ்வளோ நல்லா இருக்குது. கம்பீரமான பில்லர்ஸ், அதில் கோல்டு கலர் கொடுத்துருக்காங்க. அங்கே ப்ரேயர் நடக்குது, அது கொஞ்ச நேரம் பார்த்து நின்றுட்டோம். அங்கே போனால் ப்ரேயர் அட்டன் பண்ணுறதுக்குல்ல சர்ச்சோட கன்ஸ்ட்ரக்ஷன் மெச்சோட பார்க்கறதுக்கு தான் நாங்கள் போனோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை. அவங்க ப்ரேயர் மெத்தோட பார்த்து நாங்கள் வெளியே இறங்கிட்டோம். எல்லா மனுஷனோட நன்மைக்கு தான். அங்கிருந்து நடந்து வரும்போது ஒரு முஸ்லீம் கடையை பார்த்தோம். முஸ்லீம் ப்ரேயர் பண்ணும்போது தேவையான பொருட்கள் எல்லாம் இங்கே இருக்குது. முஸ்லா இருக்குது, தஸ்பி இருக்குது, குரான் இருக்குது, பர்ஃப்யூம்ஸு, கலண்டர், அந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது இங்கே. இது மாதிரி கடைகள் நிறைய இருக்குது இங்கே. அட் ரசூல் மார்க்கெட், ஃப்ளவர்ஸ் மற்றும் காய்கறி மார்க்கெட்டு. பார்வையின் ஒரு ராஜாவோட கோட்டை மாதிரி இருக்குது. மஸ்ஜித் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் தான் இது பண்ணியிருக்காங்க.
சிவாஜி நகரின் ஃபுட் ஸ்ட்ரீட் ரொம்ப ஃபேமஸ். இங்க முஸ்லீம் தான் நிறைய நினைக்கிறேன். கடைகள் எல்லாம் நல்ல கூட்டம் இருக்குது. வித விதமா சிக்கன் மட்டன் கபாபு ஐட்டம்ஸ் நிறைய, எல்லா விதமான நான்வெஜ் ஐட்டம்ஸும் இங்க கிடைக்கும். இது மாதிரி நிறைய கடைகள் இங்க இருக்குது. ஒவ்வொரு கடையிலயும் ஒவ்வொரு டிஷ்ஷா இருக்குது. கபாப் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். மொத்த தீயும் புகையும் ஒரு மாதிரி இருக்குது. ஆனா ஹைஜீனோட விஷயத்துல ரொம்ப கம்மி தான். கொஞ்சம் கூட ஹைஜீனா பண்ணலாம். ஏன்னா நிறைய மண்ணு தூசில அடிக்குது. ஒரு அண்ணா சிக்கன் பால் ஆக்கி ஒரு குச்சியில குத்துறாங்க. அது கேட்டா சீக்கபாவுக்காமா. பீஃப் ஃப்ரை மற்றும் ஆட்டோட பிரெயின் எல்லாம் இங்க செய்யறாங்க. ஒரு அண்ணா கரண்டியில குத்தி சின்ன சின்னதா கட் பண்றாங்க. ஒரு சைடு குழம்பு கொதிச்சுட்டே இருக்கு, அதுல இருந்து ஆவி வருது. டிஃப்ரெண்டான கபாப், சிக்கன் கபாப், பீஃப் கபாப், சீக் கபாப். முன்னாடி ஒரு அண்ணா போல்டு பண்ணி குச்சியில குத்துனாங்கல்ல, அது இதுக்குதான். உள்ளார கபாப சுட்டு எடுக்கிறாங்க, திரிச்சு மறிச்சு வைக்கிறாங்க. எங்களோட சீக் கபாப் தான் அங்க ரெடி ஆயிட்டு இருக்குது. நாங்க ஆர்டர் பண்ண சீக் கபாப் வந்துருச்சு. திருப்பியருக்குள்ளே சர்ச்சில் லைட் போட்டு வச்சிருக்காங்க, அது ரெட் கலர் லைட். நான் முதல்ல சொன்னதுல இந்த அர்த்தம் பிளாக் பண்ணிட்டு சொல்லியிருந்தாங்க. 17th century பேரஸா இருந்த சிவாஜி அவங்க சின்ன வயசுல இங்கதான் இருந்தாங்க. அவங்க மெமரிக்காக இருந்தா சிவாஜி நகர்னு பேர் போட்டிருக்காங்க. சிவாஜி நகர் கொமர்சியல் ஸ்ட்ரீட் தான். இங்க ஃபுல்லாவே சப்பல் ட்ரெஸ் அந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்கு. இங்க ஒரு பேக் கடை தெரியுது, சரின்னு சொல்லி உள்ள ஏறிட்டோம். டிஃப்ரெண்ட் லேடிஸ் பேக்ஸ், டிஃப்ரெண்டான கலர்ஸ், டிஃப்ரெண்டான மாடல்ஸ். எங்க அம்மாவுக்கு ரொம்ப நாள் ஆசை ஒரு கிறிஸ்டல் வாங்கணும்னு. கடைசியில வாங்கிட்டோம். கோயம்புத்தூர்ல 1400 ரூபா சொல்லியிருந்தோம், ஆனா இங்க அதை விட கம்மியா கிடைச்சது. 900 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். பக்கத்தாலே பெட்ஷீட் மற்றும் போர்வைகள் விற்கிற கடைகள், ஃபுல்லாவே கடைகள் தான், முடிச்ச காட்ட முடியாது. அப்படியே அடுத்த டெஸ்டினேஷன் மெஜஸ்டிக்கு நாங்க கிளம்பிட்டோம். நம்மால் கடையை பார்க்கும் போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். அத பெங்களூர் போத்தீஸ் ஜலஜோதி மின்னது. எங்களுக்கு மெஜஸ்டிக்ல இருந்துதான் பஸ் கோயம்புத்தூர் இருக்கு. பெங்களூர் நைட் வியூ பார்த்து மெஜஸ்டிக்ல இருந்து இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இதான் மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட். இங்கிருந்து நிறைய பயணங்கள் தொடங்குது. எங்களோட பயணங்கள் முடியல. அடுத்த பயணத்துக்கான யோசனையை இந்த பயணம் நான் முடிச்சுக்கிறேன். ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.